Friends, welcome to Tnpsc Tamil. In the video, we will see 12th standard ethics book. We will see line by line questions. Already, 11th, we will cover group 4 syllabus topics in the ethics book. Now, we will start the 12th. 12th, we will complete the previous videos. Check the questions. உயிர் இரக்கம் என்பது ஜீவ காருண்யம். எண்ணற்ற அதிசயங்களை தன்னகத்தை கொண்டது இந்தியா என்று கூறும் புகழ்மிக்க வரலாற்று அறிஞர் யார்? ஆன்சர் ஏஎல் பாஷம். அதிசயம் அதுதான் இந்தியா என்ற நூலை எழுதியவர் ஏஎல் பாஷம். இந்திய கிராம மக்களின் சடங்குகள், சம்பிரதாயங்கள் மற்றும் பழம்பெருமையை பறைசாற்றும் நூல் ஏது? ஆன்சர் அதிசயம் அதுதான் இந்தியா என்ற நூல். இந்திய கிராம மக்களினுடைய சடங்குகள், சம்பிரதாயங்கள் மற்றும் பழம்பெருமையை பறைசாற்றும் நூல் வந்து அதிசயம் அதுதான் இந்தியா என்ற நூல். உலகளவில் இந்தியா 7வது மிகப்பெரிய பரந்து விரிந்த பழமையான நாடாகும். இந்தியாவில் உள்ள மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் எத்தனை? ஆன்சர் மாநிலங்கள் வந்து 28, யூனியன் பிரதேசம் வந்து 9. 2011 கணக்கெடுப்பின்படி இந்திய மக்கள் தொகை வந்து 121 கோடி. இந்தியாவின் தேசிய நதியாக கங்கை அறிவிக்கப்பட்ட ஆண்டு ஏது? ஆன்சர் 2008. இந்தியாவின் தேசிய நதியாக கங்கை அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2008. இந்தியாவின் நீளமான நதி, இந்தியாவின் புனித நதி, எண்ணற்ற துணையாறுகளை கொண்ட நதி என சிறப்பிக்கப்படும் நதி வந்து கங்கை. இந்திய பண்பாட்டினுடைய தனிச்சிறப்பு என்ன? ஆன்சர் வேற்றுமையில் ஒற்றுமை. இந்தியா வடக்கே இமயமலை முதல் தெற்கே குமரி வரை பரவி காணப்படுது. இந்தியாவை ஆசியாவில் இருந்து பிரிப்பது இமயமலை. இந்திய எல்லைகள் என்னென்னு பார்த்தோன்னா, மேற்கே அரபிக்கடல், கிழக்கே வங்காள விரிகுடா, தெற்கே இந்து மகா சமுத்திரம். இந்தியா ஒரு தீபகற்ப நாடு. புவியாளர்கள் இந்தியாவை எந்த நாட்டோடு ஒப்பிடுகின்றனர்? ஆன்சர் இத்தாலி நாட்டோடு. ஆசியாவின் இத்தாலி என அழைக்கப்படும் நாடு இந்தியா. ஆசியாவின் இத்தாலி என எந்த நாடு வந்து அழைக்கப்படுதுன்னா இந்தியா. இத்தாலியினுடைய எல்லைகள் என்னென்னு பார்த்தோன்னா, கிழக்கே எரித்திரியன் கடல், மேற்கே தஸ்கான் கடல், தெற்கே நன்னிலக்கடல், வடக்கே அபினைன் மலைத்தொடர். இத்தாலியினுடைய தெற்கே உள்ள தீவு சிசிலி தீவு. இந்தியாவின் அருகே உள்ள தீவு இலங்கை. ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு அடிப்படையாக அமைவது பருவநிலை. விளையும் இடங்கள் இந்தியாவில் எந்தெந்த மாநிலங்களில் எந்தெந்த பொருட்கள் வந்து விளையுது? மிளகு உள்ளிட்ட பிற வாசனை பொருட்கள் விளையும் மாநிலம் வந்து கேரளா. கோதுமை அதிகமாக விளையும் மாநிலம் பஞ்சாப். பருத்தி குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களில் அதிக அளவில் வந்து விளையுது. நெல் பார்த்திங்கன்னா மேற்கு வங்கம் மற்றும் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் அதிக அளவில் வந்து விளையுது. பருப்பு வகைகள் பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசத்தில் விளையுது. தேயிலை வந்து அசாம். காபி பார்த்திங்கன்னா கர்நாடகா மாநிலத்தில் அதிக அளவில் வந்து விளையுது. மலை குறைந்த உயர் நிலங்கள் வந்து பீடபூமிகள் என அழைக்கப்படுது. பீடபூமியில் விளையும் பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கனிம வளம் வந்து சோட்டா நாக்பூர், திணைப்பொருள் வந்து மாலவ பீடபூமியில் வந்து விளையுது, பருப்பு வகைகள் மற்றும் எண்ணெய் வித்துக்கள் வந்து தக்காண பீடபூமியில் வந்து விளையுது. சோட்டா நாக்பூர் பீடபூமியில்
கனிம வளங்கள் வந்து அதிகமாக கிடைக்குது. அதே மாதிரி மாலவ பீடபூமியில் திணைப்பொருட்கள் வந்து அதிகமாக விளைவிக்கப்பட்டு கிடைக்குது. தக்காண பீடபூமியில் பருப்பு வகைகள் மற்றும் எண்ணெய் வித்துக்கள் வந்து அதிக அளவில் வந்து விளைவிக்கப்படுது. இந்தியாவில் ஆரியர்கள் வருகைக்கு முன்னரே சிந்து நதிக்கரையில் வாழ்ந்தவர்கள் வந்து ஹரப்பா மக்கள். இந்தியாவில் ஆரியர்கள் வருகைக்கு முன்னரே சிந்து நதிக்கரையில் வாழ்ந்தவர்கள் வந்து ஹரப்பா மக்கள். இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் குடியேறியவர்கள் யார் யாருனா, பாரசீகர்கள், கிரேக்கர்கள், குஷானர்கள், சாகர்கள், ஹூனர்கள், இவர்கள் எல்லாமே வந்து இந்தியாவினுடைய வடமேற்கு பகுதியில் வந்து குடியேறியவர்கள். கிமு 5வது நூற்றாண்டிலேயே இந்தியாவின் பல இனங்கள் மற்றும் மக்கள் தொகை காணப்பட்டதாக கூறியவர் ஹெரோடோட்டஸ். வரலாற்றின் தந்தை என அழைக்கப்படுபவர் ஹெரோடோட்டஸ். இந்தோ ஆரிய இன மக்கள் வாழ்ந்த இடங்களாக எந்தெந்த இடங்கள் வந்து சொல்லப்படுதுன்னா, காஷ்மீர், பஞ்சாப் மற்றும் ராஜபுதனம் போன்ற பகுதிகள் வந்து சொல்லப்படுது. திராவிட இன மக்கள் காணப்பட்ட பகுதி வந்து தமிழ்நாடு, ஆந்திரா, மைய மாநிலங்கள் மற்றும் சோட்டா நாக்பூர் பகுதிகள். மங்கோலிய இன மக்கள் காணப்பட்ட இடம் அசாம், நேபாள எல்லையில் வந்து காணப்பட்டார்கள். ஆரிய திராவிட இன மக்கள் காணப்பட்ட இடம் ஐக்கிய மாநிலங்கள் மற்றும் பீகார். மங்கோல் திராவிட இனம் காணப்பட்ட பகுதி வங்காளம் மற்றும் ஒட்டர பிரதேசம், அதாவது ஒடிஷா போன்ற பகுதிகள்லாம். துருக்கிய இராணிய இன மக்கள் காணப்பட்ட பகுதி மராட்டிய பகுதி மற்றும் சிந்திய வடமேற்கு எல்லை. இடைக்கால இந்திய வரலாற்றில் ஆட்சி செய்தவர்கள் அரேபியர்கள், துருக்கியர்கள், மங்கோலியர்கள் மற்றும் முகலாயர்கள். நவீன கால இந்திய வரலாற்றில் வணிக நோக்கில் குடியேறியவர்கள் யார் யாருனா, போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள். இந்தியாவை பல இனங்களின் அருங்காட்சியகம் என கூறியவர் யார்? ஆன்சர், வின்சென்ட் ஆர்தர் ஸ்மித். இந்தியாவின் தொன்மையான வரலாற்றை பிரதிபலிப்பது மலைவாழ் பழங்குடியின மக்களின் பண்பாட்டு பாரம்பரியமாகும். லாங்குவேஜ் இஸ் த வெஹிக்கல் ஆஃப் கம்யூனிகேஷன் என்று கூறியவர் யார்? ஆன்சர், அபேர் குரோமி. மனித குலத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய கொடை எது? ஆன்சர், பேச்சு மற்றும் எழுத்து. மனித குலத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய கொடையாக எது சொல்லப்படுதுன்னா, பேச்சு மற்றும் எழுத்து. 2010-13 கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் பேசப்பட்டு வரும் மொத்த மொழிகள் வந்து 780க்கும் மேற்பட்ட மொழிகள் வந்து பேசப்பட்டு வருது. 1969 பிஎல்எஸ்ஐ சர்வே படி இந்திய மொழிகளின் எண்ணிக்கை வந்து 1650. ஒவ்வொரு ஆண்டும் எத்தனைக்கும் அதிகமான மொழிகள் அழிந்து வருகின்றன? ஆன்சர், 10க்கும் அதிகமான மொழிகள். 100,000 அதிகமான மக்கள் பேசும் மொழிகள் வந்து எத்தனை? ஆன்சர், 33. வட இந்திய மொழிகளின் தாய் என அழைக்கப்படுவது சமஸ்கிருதம். சமஸ்கிருதம் மற்றும் வட இந்திய மொழிகளை எழுத பயன்படுத்தப்படும் வடிவம் வந்து தேவநாகரி வடிவம். வடகிழக்கு இந்தியாவில் பேசப்படும் மொழி அசாமி மொழி. வட இந்தியாவில் பேசப்படும் முதன்மையான மொழிகள்லாம் எது எதுனா, இந்தி, மராத்தி, பஞ்சாபி, குஜராத்தி, காஷ்மீரி, வங்காளம் மற்றும் உருது போன்ற மொழிகள். தென்னிந்திய மொழிகளில் முதன்மையான மொழிகளாக சொல்லப்படுபவை வந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம் மற்றும் மலையாளம். எந்த மக்கள் பேசும் மொழிகள் எழுத்துரு வடிவம் கிடையாது? ஆன்சர், பழங்குடி மக்கள். இந்திய மக்களின் பொதுவான இணைப்பு மொழி ஆங்கிலம். இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை வந்து 22. இந்திய மொழிகளின் வகைகள் வந்து தேசிய மொழி, இணைப்பு மொழி, வட்டார மொழி. இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளில் பழமையான மொழி எது? ஆன்சர், தமிழ். வட இந்திய மொழிகள் எந்த மொழி குடும்பத்தை சேர்ந்தவை? ஆன்சர், இந்தோ ஆரிய மொழி குடும்பத்தை சேர்ந்தவை. உயர்கல்வி நிலையில் பெரும்பாலும் வந்து ஆங்கிலம் என்பது பயிற்று மொழியாக இருக்கு. பிரெஞ்சு மொழி பேசப்படும் பகுதி புதுச்சேரி. போர்ச்சுகீசிய மொழி பேசப்படும் பகுதி கோவா. 2011 கணக்கெடுப்பின்படி மக்கள் தொகை வந்து 121.09 கோடி. அதில்
இந்துக்களினுடைய சதவிகிதம் 79.80%, இஸ்லாமியர்கள் 14.23%, கிறித்தவர்கள் 2.30%, பௌத்த மொழி மக்கள் 0.07%, சமணர்கள் 0.37%, சீக்கியர்கள் 1.72%. ஸோ மொத்த மக்கள் தொகை வந்து 2011 கணக்கின்படி 121.9 கோடி மக்கள் இருக்காங்க. இதில் ஒவ்வொரு மொழி பேசும் மக்களும் எத்தனை சதவிகிதம் இருக்காங்க அப்படின்றதான் கீழே வந்து இருக்குது. இந்தியாவில் தோன்றிய சமயங்கள் வந்து இந்து சமயம், பௌத்த சமயம், சமண சமயம், சீக்கிய சமயம். இஸ்லாமிய சமயத்தை சார்ந்தவர்கள் மக்கள் அதிகம் காணப்படும் பகுதி வந்து இந்திய பகுதி எதுனா ஜம்மு காஷ்மீர். கிறித்தவர்கள் அதிகம் காணப்படும் இந்திய மாநிலங்கள் அருணாச்சல பிரதேசம், மிசோரம் மற்றும் மேகாலயா போன்ற மாநிலங்களில். சீக்கியர்கள் அதிகம் காணப்படும் இந்திய பகுதி பஞ்சாப். உலக அளவில் பொருட்களை வாங்கும் திறன் அடிப்படையில் இந்தியா பெற்றுள்ள இடம் 4வது இடம். பஞ்சாப் மாநிலத்தின் பொருளாதார நிலையையும் அதன் வளர்ச்சி, சமநிலை, வீழ்ச்சி ஆகியவற்றையும் நிர்ணயிக்கும் உற்பத்தி பொருள் வந்து கோதுமை. பொருளாதார வளங்களை தீர்மானிக்கும் வளங்கள் மேற்கு வங்காளத்தில் நெல் சணல் வந்து பொருளாதாரத்தை தீர்மானிக்கிற குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களுக்கு, பருத்தி மத்திய பிரதேசம் மற்றும் கர்நாடக மாநிலத்திற்கு, பருப்பு மற்றும் எண்ணெய் வித்துக்கள் கேரளாவுக்கு வாசனை திரவியங்கள். இந்திய பொருளாதார கொள்கை வந்து கலப்பு பொருளாதாரம் என அழைக்கப்படுது. குடும்பத்தின் பொருளாதார வளர்ச்சியை தீர்மானிப்பது தனிநபர் வருமானம். ஆசிய கண்டத்தின் மத்திய தென்பகுதியில் அமைந்த நாடு இந்தியா. இந்தியாவின் வடக்கு தெற்காக 3,214 கிலோமீட்டர் நீளமும், கிழக்கு மேற்காக 2,933 கிலோமீட்டர் அகலமும் வந்து கொண்டது. இந்தியாவின் நிலவியல் அடிப்படையில் மிகுதியாக காணப்படும் நிலங்கள் சமவெளி நிலங்கள், அதாவது விவசாய நிலங்கள். ஹிந்த் மற்றும் ஹிந்த் என்னும் பெயர் எந்த நதி பெயரில் இருந்து பெறப்பட்டது? ஆன்சர், சிந்து நதி. இந்திய துணைக்கண்டத்தை சிந்து என அழைத்தவர்கள் வந்து கிரேக்கர்கள். தொடக்கத்தில் பாரசீக கிரேக்க படையெடுப்புகளின் காரணமாக எழுந்த பெயர்கள் வந்து இந்தியா மற்றும் இந்துஸ்தானம். இடைக்காலத்தில் வந்த யார் இந்தியாவை ஹிந்துஸ்தான் என அழைத்தார்? ஆன்சர், அரேபியர்கள். வடஇந்தியா மற்றும் தென்னிந்தியாவை பிரிப்பது விந்திய சாத்புரா மலை. பண்டைய தமிழர்கள் பண்பாட்டு சிறந்து விளங்கியதாக கூறும் சங்க இலக்கியங்கள் 8 தொகை மற்றும் 10 பாட்டு. சாதி, சமயம், வேற்றுமைகள் காணப்பட்டாலும் அந்நியர்களை எதிர்ப்பதில் இந்தியர்கள் ஒன்றுபட்டனர். அந்த அடிப்படையில் அரசியல் மற்றும் பண்பாட்டு ஒற்றுமை இந்திய தேசியத்தை வலிமை மிக்கதா தேசமாக மாற்றியது என கூறியவர் ஜவஹர்லால் நேரு. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலில் தான் வந்து சொல்லியிருக்காரு. இந்திய மன்னர்களினுடைய சிறப்பு பெயர்கள்லாம் என்னென்னு பார்க்கலாம். ராஜாதிராஜன், அதிராஜன், சாம்ராட், ஹெக்ராட். இந்தியா முழுமைக்கும் ஒரே மத்திய நிர்வாக அமைப்பை ஏற்படுத்தியவர்கள் யார் யாருன்னா அசோகர், அக்பர் மற்றும் அவுரங்கசீப். குருநானக் ஜெயந்தி எந்த மாநிலத்தில் சிறப்பாக கொண்டாடப்படுது? ஆன்சர், பஞ்சாப் மாநிலத்தில். கந்தூரி விழா எங்கு கொண்டாடப்படுகிறது? ஆன்சர், நாகூர் தர்காவில் வந்து கொண்டாடப்படுது. கந்த சஷ்டி விழா சிறப்பாக கொண்டாடப்படும் ஆலயம் வந்து சிக்கல் சிங்காரவேலர் ஆலயம். தமிழ்நாட்டின் பொங்கல் திருவிழாவானது வட இந்தியாவில் என்ன பெயரில் கொண்டாடப்படுது? ஆன்சர், மகர சங்கராந்தி. இந்தியா ஒரு சமய சார்பற்ற நாடு. தென்னிந்தியர்கள் வடக்கே எங்கு புனித பயணம் மேற்கொள்கின்றனர்? ஆன்சர், காசிக்கு. வட இந்தியர்கள் தெற்கே உள்ள ராமேஸ்வரத்திற்கு வந்து புனித பயணம் மேற்கொள்கிறாங்க. இந்தியா வந்து இலக்கியங்களின் கருமூலமாக திகழுது. காளிதாசரினுடைய நூல்கள் வந்து மேகதூதம் மற்றும் சாகுந்தலம். மேகதூதம் மற்றும் சாகுந்தலம் என்பது காளிதாசர் எழுதிய நூல்கள். ஆழ்வார்கள் பாடியது வந்து 4000 திவ்ய பிரபந்தம். நாயன்மார்கள் இயற்றப்பட்ட நூல், நாயன்மார்களால் இயற்றப்பட்ட நூல் வந்து தேவாரம். பன்முகத்தன்மை வாய்ந்த வாழ்க்கையின் நெறிமுறை தான் வந்து பண்பாடு என அழைக்கப்படுது. அறுவடை திருவிழா மாநிலங்களின் பெயர்கள். ஒவ்வொரு மாநிலத்தில் எந்த பெயரில் வந்து அறுவடை திருவிழா வந்து கொண்டாடப்படுது அப்படின்றதான். தமிழகத்தில் பொங்கல் விழா, கர்நாடகா, குஜராத், மகாராஷ்டிரா, பீகார் மாநிலங்களில் மகர சங்கராந்தியாக கொண்டாடப்படுது. கேரளாவில் ஓணம் பண்டிகை,
மத்திய பிரதேசத்தில் லொஹரி, பஞ்சாப்ல பைசாகி, அசாமில் வந்து போஹாலி பிஹு, வங்காளத்தில் நபனா என்ற பெயரில் வந்து கொண்டாடப்படுது. தென்னிந்திய கட்டிடக்கலைக்கு சான்று மாமல்லபுர சிற்பம், காஞ்சி கைலாசநாதர் கோவில், காஞ்சி வைகுந்தர் கோவில், தஞ்சை பெரிய கோவில், மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், திருவரங்கம் அரங்கநாதர் கோவில், திருவல்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில், இது எல்லாமே வந்து தென்னிந்திய கட்டடக்கலைக்கு சிறந்த சான்று. எங்கு ஸ்தூபி என்னும் கட்டிட அமைப்பு அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆன்சர், வட இந்தியாவில். வட இந்திய கட்டிடக்கலைக்கு உதாரணம் வந்து பூரி ஜெகநாதர் கோவில், கோனார்க் சூரியனார் கோவில், காசி விஸ்வநாதர் கோயில், காஷ்மீர் வைஷ்ணவ தேவி கோவில், தாஜ்மஹால், டெல்லி செங்கோட்டை. பழமையான ஸ்தூபிகள் காணப்படும் இடங்கள் சாஞ்சி மற்றும் சாரநாத். இந்தியாவில் மசூதிகள் எந்த பாணியில் கட்டி முடிக்கப்பட்டது? ஆன்சர், பாரசீக பாணியில். மக்களை ஒன்றிணைக்கும் கருவிகள் வட இந்தியாவில் இந்துஸ்தானி, தென்னிந்தியாவில் கர்நாடகா. பழங்கால வட இந்திய மக்களால் பேசப்பட்ட மொழிகள் வந்து பாலி, பிராகிருதம் மற்றும் சமஸ்கிருதம். தொன்மை, தனித்தன்மை, மொழிகளின் தாய், சொல்வளம், இலக்கிய வளம், கலைவளம், பண்பாட்டு வளம் இவற்றுடன் பன்னாட்டு மொழியாக விளங்கும் தன்மையற்ற மொழியே செவ்வியல் மொழி என அழைக்கப்படுது. தமிழரின் வாழ்வியலை உலகிற்கு உணர்த்திய நூல் தொல்காப்பியம். உலக பொதுமறை என அழைக்கப்படும் நூல் வந்து திருக்குறள். தென்னிந்தியாவில் மூத்த திராவிட மொழிகளில் இருந்து தோன்றியவை கன்னடம் மற்றும் மலையாளம். பண்டைய சமஸ்கிருத இலக்கியங்கள் எந்தெந்த மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன? ஆன்சர், அரபிக் மற்றும் பாரசீக மொழிகள்ல. இந்தியாவில் வானவியல், கணிதம், அறிவியல், தத்துவ நூல்களை மொழிபெயர்த்த நாடுகள் வந்து மேற்காசிய நாடுகள். ஐரோப்பியர்கள் வருகைக்கு பின்னர் இந்தியாவின் ஆட்சி மொழி வந்து ஆங்கிலம். ஆங்கில மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒப்பற்ற தமிழ் நூல்கள் வந்து திருக்குறள் மற்றும் திருவாசகம். இரகசிய வழி, த சீக்ரெட் வே என்னும் நூலின் ஆசிரியர் வந்து லிட்டன் பிரபு. இந்த இரகசிய வழி என்னும் நூலை தழுவிதான் மனோன்மணியம் என்ற தமிழ் நூல் வந்து மொழிபெயர்க்கப்பட்டது. யாரும் வந்து மொழிபெயர்த்தாங்கன்னா பே சுந்தரனார்ல, சுந்தரனார் அவர் தான் வந்து மொழிபெயர்த்திருக்காரு. தென்னிந்திய திராவிட மொழிகள் வந்து தமிழ், மலையாளம், கன்னடம், துளு, குடுகு, தோடா, கோத்தா, கொராகா, இருளா போன்றவை. வட திராவிட மொழிகள் குருக், மால்தோ, பிராகுய். நடு திராவிட மொழிகள் தெலுங்கு, கோண்டி, கோயா, கூயி, கூவி, கோலாமி, பர்ஜி, கதபா, கோண்டா, நாயக்கி, பெங்கோ, உண்டா. யாருடைய காலத்தில் கவிராஜ மார்க்கம் இயற்றப்பட்டது? ஆன்சர், ராஷ்டிரகூடர் காலத்தில். கவிராஜ மார்க்கம் என்பது எந்த மொழி சொல்? ஆன்சர், கன்னட மொழி சொல். அமுக்த மாலியதா யார் காலத்தில் இயற்றப்பட்டது? ஆன்சர், விஜயநகர பேரரசு காலத்தில் இயற்றப்பட்ட நூல் தான் அமுக்த மாலியதா. அமுக்த மாலியதா எந்த மொழி நூல்னா இது ஒரு தெலுங்கு மொழி நூல். வரலாற்றில் சிறப்பிடம் பெற்ற பேரரசர்கள் யார் யாருன்னா அசோகர், சந்திரகுப்தர், சமுத்திரகுப்தர் மற்றும் அக்பர். இராமாயணம் வடமொழியில் எழுதியவர் வால்மீகி, இந்தியில் எழுதியவர் துளசிதாசர், தமிழில் எழுதியவர் கம்பர். கம்பர் வந்து கவி சக்கரவர்த்தி எனவும் வந்து அழைக்கப்படுறாரு. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என பொதுநெறி காட்டியவர் திருவள்ளுவர். ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்பது வந்து திருமூலரினுடைய வாக்கு. இந்திய தேசிய கொடி தர்ம சக்கரத்துடன் கூடிய மூவர்ண கொடி. இந்திய தேசிய பாடல் வந்து வந்தே மாதரம். இப்பாடலை எழுதியவர் வந்து பக்கிம் சந்திர சட்டர்ஜி. தேசிய பறவை மயில். தேசிய கீதம் ஜனகணமன எழுதியவர் ரவீந்திரநாத் தாகூர். தேசிய விலங்கு புலி. தேசிய மரம் ஆலமரம். சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15. குடியரசு தினம் ஜனவரி 26. காந்தி ஜெயந்தி அக்டோபர் 2. தேசிய குழந்தைகள் தினம் நவம்பர் 14. நேருவினுடைய பிறந்தநாள். தேசிய இளைஞர் தினம் ஜனவரி 12. விவேகானந்தர் பிறந்தநாள். இன்று உலக அரங்கில் வேண்டப்படுவது வந்து சமாதானம். இந்த வீடியோவில் வந்து 12th ஸ்டாண்டர்ட் எத்திக்ஸ் புக்கில் 2வது பாடத்தில் இருக்க லைன் பை லைன் க்வெஸ்சன்ஸ் தான் பார்த்தோம். ஸோ இதே மாதிரி வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம முக்கியமான டாப்பிக்கு, ஸோ சிலபஸில் என்னென்ன டாப்பிக்லாம் வந்து கவர் ஆகுது, இது எல்லாமே வந்து நம்ம தொடர்ந்து பார்க்கலாம்.
இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.